வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு. இந்த குழம்புக்கு புளி தேவையே இல்லை. இந்த புளிலா குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளினா நீங்கள் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய். முருங்கைக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து இந்த புளிலா கறி செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வேகட்டும். 1 கொதி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் காய் நல்லா வேகணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1 மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்காயிருச்சு. இப்போது இந்த குழம்பை தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளித்து இப்போ இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான புளிலா கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.